ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அழகின் ஒரு கதை தாங்க பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு அரசர் காட்டு வழியில குதிரையில போய் கொண்டிருந்தாரு. காட்டுல ஒரு அழகிய பெண்ணையும் பார்த்தாரு. அவளது அழகில மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாரு. ஆனா அந்த பெண் தனது மாமன் மகனை தான் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தன்னை விடும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். ஆனால் அரசருக்கு அவளை விட்டுவிட மனமில்லை. ஒன்று செய்யலாம், உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் நீ வெற்றி பெற்றால் உன் மாமன் மகனை நீ திருமணம் செய்து கொள்ளலாம். தோற்றுவிட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதித்தாரு. அந்த அழகிக்கு முடிவு என்னாகுமோ என்ற பயமும் ஏற்பட்டது. என்றாலும் வேறு வழி இல்லாதனால ஏற்றுக்கொண்டாள். அரசன் நகரத்திலிருந்து ஒரு நீதிபதியையும் ஒரு பானையை வரவேற்றார். பானை நிறைய நீர் நிரப்பப்பட்டது. அந்த பானையை சுற்றிலும் கருப்பும் வெளுப்புமாய் நிறைய கூழாங்கற்கள் கிடந்தன. அரசர் சொன்னார், இப்பொழுது நான் இந்த பானைக்குள் கருப்பு ஒன்று, வெள்ளி ஒன்று என இரண்டு கூழாங்கற்களை போடப் போகிறேன். நீ கண்ணை மூடிக்கொண்டு பானைக்குள் கைவிட்டு ஒரு கூழாங்கலை எடுக்க வேண்டும். அது வெள்ளையாக இருந்தால் நீ உன் காதலனை திருமணம் செய்து கொள்ளலாம். கருப்பாக இருந்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு. அந்த பெண்ணும் அதற்கு சம்மதித்தாள். அரசர் இரண்டு கூழாங்கற்களை பொறுக்கி பானைக்குள்ள போட்டார். இரண்டுமே கருப்பு கற்களாக இருப்பதை அழகி பார்த்து விட்டார். ஆனால் தான் அதை கவனித்ததாக அவள் காட்டிக்கொள்ளவில்லை. நீதிபதி அவளிடம், கண்ணை மூடிக்கொண்டு பானைக்குள்ள கைவிட்டு ஒரு கூழாங்கலை எடு என்றார். பானைக்குள்ள போட்டியிருக்கு இரண்டுமே கருப்பு கற்கள் தான். எதை எடுத்தாலும் அரசரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது என்று சற்றும் கவலையுடன் யோசித்தாள். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாள். கண்ணை மூடியபடி பானைக்குள்ள கைவிட்டு ஒரு கூழாங்கலை எடுத்தாள். எடுத்ததுமே ஏதோ கை தவறி நழுவி விட்டது போல் அந்த கல்லை கீழே போட்டு விட்டாள். முன்னதாக பானையை சுற்றி நிறைய கற்கள் இருந்ததுனால அவள் தவறவிட்ட கல் எது என்று கண்டுபிடிக்க இயலாதபடி ஆயிற்று. நான் எடுத்தது வெள்ளை கூழாங்கற்கள் தான், கை தவறி கீழே விழுந்து விட்டது, மன்னிக்க வேண்டும் என்று கூறியபடி கீழே கிடந்த கற்களில் ஒரு வெள்ளை கல்லை எடுத்து நீட்டினாள் அந்த பெண்மணி. நீதிபதிக்கு சந்தேகம் வந்தது. நீ எடுத்தது வெள்ளைக்கல் தான் என்று எப்படி நம்புவது என்று கேட்டார். நீதிபதி அவர்களே, அப்படி என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பானைக்குள் இருக்கும் இன்னொரு கல்லை எடுத்து பார்க்கலாமே என்றாள் அழகி. அதன்படி பானைக்குள் இருந்த கல் எடுக்கப்பட்டது. அது கருப்பு கல். அது கருப்பு கல் என்பதால் பெண் எடுத்தது வெள்ளைக்கல் தானே என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். அரசர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அரண்மனை திரும்பினார்.